அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பு. உங்களுடைய இனத்திலிருந்தே உங்களுக்கான ஜோடிகளை படைத்த அல்லாஹ்வுடைய அந்த செயலில் மிகப்பெரும் அத்தாட்சி இருக்கிறது. இந்த திருமண உறவை நாம் ஏற்பாடு செய்த நோக்கம் லித்தக்குனு இலைஹா, ஆண்களாகி எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுடைய மனைவிமார்களிடமிருந்து நாங்கள் மன நிறைவை மன நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் திருமண உறவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த குடும்பம், சிறந்த அஸ்திவாரம் அமைய வேண்டும். அந்த சிறந்த அஸ்திவாரம் அமைகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே அல்லாஹ் சொன்ன இந்த மன நிம்மதியை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது திருமண உறவிலே மன நிம்மதி இருக்கிறது என்று. ஆனால் இந்த சமூகத்துடைய நிலையோ, திருமணத்தை பற்றி எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள், திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதற்குள்ளே நுழைந்தவர்கள் வெளிவர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே என்னதான் நடக்கப் போகிறது என்று பார்க்க தவிக்கிறார்கள். ஏன் உள்ளே போனவர்கள் வெளியே வர துடிக்க வேண்டும்? இன்று பலருக்கு குடும்ப வாழ்வு கசந்து விட்டது. அவர்கள் குடும்பம் எனும் குகையில் இருந்து வெளியேறுகின்ற துவாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். விவாக பதிவு பத்திரத்திலேனும் முடிவு திகதி உள்ளதா என்பதை அவர்களின் ஆதங்கமாக இருக்கிறது. ஏன் இந்த குடும்ப உறவுகள் இதற்கு மத்தியில் இவ்வளவு விரிசல் வந்து கொண்டிருக்கிறது? நிறைய குடும்பங்களிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் வழக்குகளும் வம்புகளும். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதை துல்லியமாக ஆராய வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும். ஒரு பெண்மணி ஏதாவது ஒரு ஆடையை தன் கரம்பட கைப்பட தேய்க்க வேண்டும் என்று விரும்பினால் திடீரென்று மெஷினை கொண்டு வந்து துணி வாங்கி அவளால் தேய்க்க முடியாது. அதற்கான சில கலைகள், சில பாடங்கள் இருக்கின்றன, அவைகளை படிக்க வேண்டும். முன் அனுபவத்தோடு அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைய வேண்டும். சாதாரண ஒரு மதரசா மாணவன் ஒரு மக்தபிலே படிக்கிறார், ஒரு சிறியோர் பாடசாலையிலே படிக்கிறார். அந்த மன்றம் நிகழ்ச்சி இருக்கிறது, பரிசளிப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. அந்த மாணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுவதுதான். ஆனாலும் அந்த ஒரு சிறிய சூறா சில வினாடிகளுக்குள்ளே முடிவடைய வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு வாரம் இரண்டு வாரங்கள் அந்த குழந்தை பயிற்றுவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த மேடைக்கு எப்படி ஏற வேண்டும், எப்படி மைக்கை பிடிக்க வேண்டும், எப்படி ஓதலை ஆரம்பிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எந்த அமைப்பில் இறங்க வேண்டும், பரிசு தருகின்ற பொழுது தருபவருக்கு என்ன சொல்ல வேண்டும், எந்த கையினால் பரிசை வாங்க வேண்டும் போன்ற மிகவும் முழுக்கமான சில பயிற்சிகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சில வினாடிகள் அந்த மேடையில் ஏறுகின்ற அந்த மாணவனுடைய நிலையை எப்படி என்றால், வாழ்க்கை என்ற மேடையில் ஏற்றப்படுபவர்களுக்கு எவ்வளவு பயிற்சி தேவை, அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை இருக்கின்றன. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, முறையான திட்டமிடல், செயலொழுங்கு, ஆலோசனை, வழிகாட்டல் கொடுக்கப்படாத காரணத்தினால் இன்று நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்னால் அவர்களுக்கு சில வழிகாட்டல்களை நாம் கொடுக்க வேண்டும். இதற்காக நான் திருமணம் முடிக்கிறேன். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சில ஆண்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் முடித்து விட்டார்கள், என்னுடைய தாய் எப்ப பார்த்தாலும் திருமணம் முடிக்கவில்லையா, திருமணம் முடிக்கவில்லையா என்று அலட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களை சந்தோஷப்படுத்த நான் திருமணம் முடிக்கிறேன். சில வாலிபர்களை பார்த்தால் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்களா, திருமணம் முடித்து வெளிநாடு செல்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் எதற்காக திருமணம் முடிக்கிறீர்கள் என்று கேட்டால், என்னுடைய தாயை தகப்பனை பார்த்துக் கொள்ள ஆள் கிடையாது, அதனால் திருமணம் முடித்து வைத்து விட்டு மனைவியை வைத்து விட்டு நான் போகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அல்லது என்னுடைய தாய் வயது முதிர்ந்த நிலையை எய்திவிட்டால், அடைந்து விட்டால், அந்த தாயுடைய ஆசை இந்த உலகத்தை விட்டு நான் கண்ணை மூட முன்னால் உன்னையும் திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய தாயுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் திருமணம் செய்கிறேன் என்று பல காரணங்களை, சில்லறை காரணங்களை கூறுவார்கள். இப்படியான சில்லறை காரணங்கள் கூறுகின்ற ஒரு உறவல்ல திருமண உறவு. இதற்குள்ளே பல நோக்கங்கள் மறைந்திருக்கின்றன, பல குறிக்கோள்கள் மறைந்திருக்கின்றன. அவைகளை நாம் ஆராய வேண்டும். அவைகளை பற்றிய விளக்கத்தை நாம் வாலிபர்களுக்கு, யுவதிகளுக்கு கொடுக்க வேண்டும். திருமண வாழ்க்கையின் நோக்கங்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுகின்ற பொழுது முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? திருமணத்தில மன அமைதி. அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். இன்னும் சில நோக்கங்களை நான் படிப்படியாக சொல்லுகிறேன். குர்ஆனும் கூட முதலாவது திருமணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் இருக்கிறதே, நித்தக்குனு இலைஹா, அந்த மனைவிமார்களிடத்தில் எங்களுக்கு மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவே. அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒன்று இருக்கிறது நித்தக்குனு இலைஹா,
இன்னும் வந்திருக்கிறது லித்தஸ்குனு மஹா. இந்த மஹா என்ற பதம் வந்திருந்தால் அவளோடு சேர்ந்து ஒரு கூரைக்கு கீழால் வாழ்வதற்கு பேர். எனவே திருமணத்துக்குரிய நோக்கம் என்னவென்றால் மன அமைதி கிடைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.